ஹாய் கைஸ், இந்த வீடியோவில் வந்து ப்ரூட் ஃபோர்ஸிங் ஸ்கிரிப்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். போன வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு ரிக்வெஸ்ட் மாடல்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ ரிக்வெஸ்ட் மாடலுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம வந்து எடுக்கணும் இந்த டெமோ டாட் டெஸ்ட்வேர் வெப்சைட்லேருந்து. ஸோ இப்போ நான் சிம்பிளாக யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து ஒரு டம்மி சைபர் பிளாக் ஹோல் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நான் பர்ப்பில் கேப்சர் பண்ணிக்கிறேன். ஏன்னா ரிக்வெஸ்ட்டுக்கு தேவையான பேராமீட்டர்ஸ் எல்லாம் நம்ம சென்ட் பண்ணோம். ஸோ இங்கே நான் ஃபாக்ஸி ஃபாக்ஸி அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஃபாக்ஸி வந்து செட்டப் பண்ணோம்னா எப்பவுமே ஃபயர் ஃபாக்ஸ் செட்டிங்ஸ்க்கு போய் பண்ணணும் ப்ரிஃபரன்சஸில். ஸோ அது இல்லாமல் ஒரு சிம்பிள் ஷார்ட்கட் இது, இது ஒரு எக்ஸ்டென்ஷன் கூகுள் க்ரோமில் கூட இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இதை இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் பர்ப்க்கு வந்து அதுக்கு தேவையான அட்ரெஸும் போர்ட்டும் கான்ஃபிகரேஷன் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டேன்னா எல்லா ட்ராஃபிக்கும் பர்ப்புக்கு வழியாக போவோம். ஸோ இப்போ நான் வந்து லாகின் கொடுத்தேன்னா பர்ப் வந்து இப்போ கேப்சர் பண்ணிக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிக்வெஸ்ட் வந்து கேப்சர் ஆகிடுச்சு. ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நான் வந்து ரிப்பீட்டருக்கு வந்து சென்ட் பண்ணுறேன். ஸோ ரிப்பீட்டர் சென்ட் பண்ணுறோன்னா கண்ட்ரோல் ப்ளஸ் ஆர். ஸோ ரிப்பீட்டருக்கு சென்ட் பண்ணியாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போது கோ கொடுத்தேன்னா 302 ஃபவுண்ட். ஆனால் லொக்கேஷன் வந்து லாகின் டாட் ஜேஎஸ்பி இருக்கேன். நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேன் இது வந்து ராங் ஃபேக்டர். ஏன்னா நம்ம வந்து ராங்கான யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்கோம். ஸோ அதனால் லாகின் டாட் ஜேஎஸ்பி இருக்கேன். பொதுவாக எப்போவுமே ஒரு அப்ளிகேஷன் எடுத்துக்கிங்கன்னா லாகின் போர்ட்டல் யூஸ்வலாக உங்களுக்கு மேபி ஒரு லாகின், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் போர்ட்டல் இருக்கும். ஸோ அங்கே போய் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்டு இருந்துச்சுன்னா, ஸோ அங்கே வந்து உங்களுக்கு 2 ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒன்று வந்து ராங் ஃபேக்டர், இன்னொன்று கரெக்ட் ஃபேக்டர். ஸோ இது வந்து போன வீடியோவில் பார்த்தோம். ஸோ கம்ப்ளீட்டாக ஒரு பிளாக் பாக்ஸ் டெஸ்டிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் இல்லைன்னா உங்களுக்கு வெறும் இந்த ஒரே ஒரு ஃபேக்டர் மட்டும் தான் இருக்கும், அதாவது வெறும் ராங் ஃபேக்டர். ஏன்னா ரிஜிஸ்ட்ரேஷன் பேஜ் வந்து கிடையாது. ஸோ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து இந்த HTTP பேசிக் ஆத்தன்டிகேஷன் வந்து உங்களால் வெறும் ராங் ஃபேக்டரை மட்டும் வச்சு தான் உங்களால் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எனிமரேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ராங் ஃபேக்டரை வச்சு தான் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது நான் டெலிட் பண்ணிடுறேன். ஏன்னா ஸோ ராங் ஃபேக்டர், ஸோ ராங் ஃபேக்டர் வந்து லொக்கேஷன் வந்து லாகின் டாட் ஜேஎஸ்பி அப்படிங்கிற பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் வந்து, அதாவது நம்ம தப்பான க்ரெடென்ஷியல்ஸ் வந்து சென்ட் பண்ணால். ஸோ நான் வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு 2 யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் லிஸ்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ பை டிஃபால்ட் என்ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருந்தா காலையில் யூசர் நேம்ஸ் டாட் எல்எஸ்டி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. இது வந்து என்மேப்புடைய ஃபைலு, யூசர் நேம்ஸ் டாட் எல்எஸ்டி. ஸோ இது வந்து என்மேப் டைரக்டரியில் இருக்குது. ஸோ அத்தை நான் வந்து காப்பி பண்ணிக்கிட்டு என்னுடைய கரண்ட் டைரக்டரியில் வச்சுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரூட் அட்மின், ஸோ இவ்வளோ யூசர் நேம்ஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்ட்ஸ் டாட் எல்எஸ்டி அப்படின்னு இன்னொரு டைரக்டரியும் இருக்குது. என்மேப் டைரக்டரியில் பாஸ்வேர்ட்ஸ் டாட் லிஸ்ட் இருக்குது. நிறைய பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது, ஆனால் நான் இந்த எக்ஸாம்பிள்ஸ்க்காண்டி அதில் இருந்து கொஞ்சம் பாஸ்வேர்ட்ஸ் மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு இங்கே பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 15 பாஸ்வேர்ட்ஸ் இருக்குது, அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ப்ரூட் ஃபோர்ஸ் அப்ரோச் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நேம்ஸ் பாஸ்வேர்ட்ஸ். ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ் வந்து எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஒரு யூசர் நேம் எடுத்துகிட்டு எல்லா பாஸ்வேர்ட்ஸும் ட்ரை பண்ணுறோம், அட்மினில் இருந்து எல்லாமே 1 by 1. அப்புறம் ஒர்க் ஆகலைன்னா நெக்ஸ்ட் யூசர் நேம்க்கு போகிறோம், நெக்ஸ்ட் யூசர் நேம்க்கு எல்லா பாஸ்வேர்ட்ஸும் ட்ரை பண்ணுறோம், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் யூசர் போகிறோம். ஸோ 1 by 1 ஒரு யூசர் நேம்க்கு எல்லா பாஸ்வேர்ட்ஸும் நம்ம வந்து ட்ரை பண்ணுறோம். ஸோ என்னுடைய அப்ரோச் வந்து இது. இல்லைன்னா நீங்கள் வந்து வேறு அப்ரோச் கூட யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த யூசர் நேம்க்கு இந்த பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணோம், அட்மின்க்கு இந்த பாஸ்வேர்ட் ட்ரை பண்ணோம். பொதுவாக ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு வந்து ஒரு யூசர் நேம்க்கு எல்லா பாஸ்வேர்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறோம். ஸோ நம்ம இப்போது ஆக்சுவலாக அந்த ஸ்கிரிப்டை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ விம் அட்டாக் டாட் பிஒய். ஸோ அஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் லைன் வந்து ஹேஷ் பேங்க் இருக்கணும், பைத்தன் இன்டர்பிரிட்டருக்கு யூசர் பின் Python 3. ஸோ ரிக்வஸ்ட்டை வந்து நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ரிக்வஸ்ட்லேருந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ், அதாவது மாடியூல்ஸ் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி சிஸ்ஸும் தேவைப்படுது, ஏன்னா எக்ஸிட் பண்ணணும் இல்லையா அதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், கரெக்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கிடச்சிச்சு. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம வந்து
இன்னும் யூசர் நேம் பாஸ்வேர்ட்ஸ் வந்து எனிமரேட் பண்ணாமல் நம்ம ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே ஒரு கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஸ்கிரிப்ட் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ எக்ஸிட் இல்லைன்னா எல்லா ட்ரைஸும் ரன் ஆகினா இருக்கும். ஸோ ஹெடர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எந்த ஹெடர் ரன்னாக கொடுக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் யூசர் ஏஜென்ட்டாக உங்களுக்கு என்ன வேணுமோ. நான் வந்து யூசர் ஏஜென்ட் கொடுக்குறேன். ஸோ யூசர் ஏஜென்ட் வந்து நான் இங்கேருந்து காப்பி பண்ணிக்கிறேன், மொசில்லா யூசர் ஏஜென்ட். ஸோ அதே மாதிரி குக்கீஸ், ஸோ குக்கீஸ் நான் செட் பண்ணோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜே செஷன் ஐடி இருந்துச்சு. ஸோ நான் வந்து அந்த குக்கியை செட் பண்ண போகிறேன். அந்த குக்கியை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். எல்லாமே டிக்ஷனரி வேல்யூஸு, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லா கீவேர்ட் ஆர்குமெண்ட்ஸும் டிக்ஷனரி டேட்டா டைப்பு. ஸோ குக்கீஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் வந்து யூஆர்எல், இந்த ஸ்ட்ரிங்கை டெர்மினேட் பண்ண மறந்துட்டேன். ஓகே, யூஆர்எல் இஸ் ஈக்குவல் டு நம்மளுடைய அட்டாக் யூஆர்எல், அதாவது டெமோ டாட் டெஸ்ட் ஃபயர் டாட் நெட். இது வந்து நம்மளுடைய வெப்சைட்டு, ஆனால் நம்ம போஸ்ட் பண்ணுற லொக்கேஷன் வந்து டூ லாகின். ஸோ டூ லாகினுடைய லொக்கேஷனை வந்து நம்ம வந்து இங்கே கொடுக்கணும், டூ லாகின். ஸோ நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யூசர் நேம்ஸு பாஸ்வேர்ட் லிஸ்ட்டு வந்து நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்த ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் மூலயமா நம்ம வந்து அதை வந்து ரீட் பண்ணுறோம். ஸோ யூசர் நேம்ஸ் ஃபைல் இஸ் ஈக்குவல் டு ஓப்பன். சப்போஸ் இது உங்களுக்கு தெரியலன்னா ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் பைத்தன் வீடியோவை பாருங்கள். ஸோ இதை நான் வந்து ரீட் ஆப்ரேஷனில் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி நான் அப்படியே அட் டைமில் நான் வந்து லைன்ஸை வந்து ரீட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு தெரியலன்னா அந்த வீடியோவை பார்த்து கிளியர் ஆகிடுங்க. ஸோ பாஸ்வேர்ட்ஸ் டாட் எல்எஸ்டி ரீட். ஸோ நம்மளுடைய அப்ரோச் வந்து ஃபார் எவ்ரி யூசர் நேம் வந்து நம்ம வந்து எல்லா பாஸ்வேர்ட்ஸும் ட்ரை பண்ணுறோம். ஸோ அதுக்கு வந்து ஃபார் யூசர் நேம் இன் யூசர் நேம்ஸ் ஃபைல், இங்கே வந்து ஃபார் பாஸ்வேர்ட் இன் பாஸ்வேர்ட்ஸ் ஃபைல். ஸோ இங்கே நான் வந்து நான் போஸ்ட் பண்ணுற டேட்டா வந்து இங்கே தான் நான் வந்து கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே வந்து பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஐடி பாஸ்வேர்ட் பட்டன் சப்மிட் இருக்குது. ஸோ நான் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ அதை நான் வந்து இங்கே கொடுக்க போகிறேன். டிக்ஷனரி வேல்யூஸில் கொடுக்கணும், டிக்ஷனரி டேட்டா டைப்பு. ஒரு ஒரு பேராமீட்டர்ஸும் டிக்ஷனரி வேல்யூஸில் இருக்கணும். ஸோ இந்த இடத்துல வந்து யூசர் நேம் டாட் ஆர் ஸ்ட்ரிக் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா லைன்ஸ் ரீட் ஆகும் போது நியூ லைன் கேரக்டரும் சேர்த்து ரீட் ஆகிடும். ஸோ அதனால் ஆர் ஸ்ட்ரிப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த நியூ லைன் கேரக்டர் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ அதே மாதிரி பாஸ்வேர்ட் டாட் ஆர் ஸ்ட்ரிப். ஆக்சுவலாக இந்த சிங்கிள் லைன், அதாவது ஒன் லைனர்னு சொல்கிறோம், சிங்கிள் லைன்லேயே நம்ம வந்து இந்த கோட் பண்ணலாம். அதை நான் வந்து ஃப்யூச்சரில் இந்த ஸ்கிரிப்டை என்ஹான்ஸ் பண்ணும்போது நான் வந்து அதை வந்து சொல்கிறேன். ஸோ இந்த போஸ்ட் டேட்டாவுக்கு தேவையான டேட்டா வந்து நம்ம இப்போ கொடுத்தாச்சு. போஸ்ட் ஃபைல் என்ன ஸ்பெசிஃபை பண்ணோம்னா இப்போ வந்து போஸ்ட் டேட்டான்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம போஸ்ட் பண்ண உடனே ரெஸ்பான்ஸை வந்து பார்க்கணும். ஸோ ரிக்வஸ்ட் டாட் போஸ்ட் ரிக்வஸ்ட் நம்ம வந்து சென்ட் பண்ணுறோம். எதுக்கு வந்து அது வந்து யூஆர்எல்க்கு, அப்புறம் ஹெடர்ஸ் வந்து ஹெடர்ஸு, அதே மாதிரி குக்கீஸ் இஸ் ஈக்குவல் டு நம்ம செட் பண்ண குக்கீஸ், அப்புறம் டேட்டா இஸ் ஈக்குவல் டு போஸ்ட் டேட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம ரிக்வஸ்ட், அதாவது போஸ்ட் ரிக்வஸ்ட் வந்து சென்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ரெஸ்பான்ஸை வந்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராங் ஃபேக்டர் வந்து லொக்கேஷன் வந்து லாகின் டாட் ஜிஎஸ்பி, அதாவது தப்பான பாஸ்வேர்ட் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்கன்னா லாகின் டாட் ஜிஎஸ்பிக்கு ரீடைரக்ட் ஆகிடும், அதாவது இது வந்து ரீடைரக்ட் ஆகிடும். ஸோ நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் 302 ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு வந்து பை டிஃபால்ட்டாக பைத்தான் உங்களுக்கு கொடுக்காது. ஸோ இது வந்து ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வேரியபிளில் இருந்து நீங்கள் வந்து எடுக்கணும். ஸோ அதனால தான் இஃப் கண்டிஷன் வந்து யூஸ் பண்ணுறேன். இஃப் லென்த் ஆஃப் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி இஸ் கிரேட்டர் தென் 0. ஸோ அப்படின்னா கண்டிப்பாக ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அதாவது 302.
ஸோ 302 இருந்துச்சுன்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி வேரியபிளில் வந்து ஒரு லிஸ்ட் டேட்டா டைப் இருக்கும். ஸோ அதில் வந்து வேல்யூஸ் இருக்கும். ஸோ இப்போ வந்து நான் ஒன் பை ஒன்னாக இட்ரேட் பண்ணுறேன். அதாவது நான் ஃபஸ்ட் வேல்யூ ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி எப்போவுமே ஒரே ஒரு வேல்யூ தான் இருக்கும் அதில். ஸோ அந்த வேல்யூவை நான் எடுக்கிறதுக்கு, அதாவது நான் ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஒன் கொடுத்தாலும் வரும். ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி எப்படியும் ஆக்சஸ் பண்ணலாம், இல்லைனா ஃபார் லூப் வச்சியும் நான் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக ஃபார் வந்து கொஞ்சம் எஃபிஷியன்ட், ஏன்னா சில சமயம் நீங்கள் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸை வந்து ஆக்சஸ் பண்ணும்போது எப்பவுமே ஃபார் தான் யூஸ் பண்ணோம். ஹிஸ்ட்ரி இன் ரெஸ்பான்ஸ் டாட் ஹிஸ்ட்ரி. ஸோ இஃப் இந்த கண்டிஷனில் இஃப் ஹிஸ்ட்ரி டாட் ஹெடர்ஸ் ஆஃப் லொக்கேஷன் கேபிட்டல் எல்லாம் லோ எல்லாம் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு லாகின் இருந்துச்சுன்னா, அதாவது லாகின் டாட் ஜிஎஸ்பி. ஸோ பிரிண்ட் ஃபெயில்டு. ஸோ இதுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து அப்படியே பிரிண்ட் பண்ணலாம். ஸோ யூசர் நேம் டாட் ஆர் ஸ்ட்ரிப் பாஸ்வேர்ட் டாட் ஆர் ஸ்ட்ரிப். ஸோ இஃப் கண்டிஷன் கொடுத்தாச்சு. ஸோ எல்ஸ் கண்டிஷன் வந்து இப்போ கொடுக்கலாம். ஸோ எல்ஸ் சப்போஸ் இந்த லொக்கேஷன் ஹெடர் லாகின் டாட் ஜிஎஸ்பி இல்லைன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சேஞ்சாக இருக்குது. அதாவது எதர் நம்ம கரெக்ட் கிரெடென்ஷியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம், இல்லை அப்ளிகேஷன் ஏதோ ஒரு மேபி ஒரு 500 ரெஸ்பான்ஸ் கூட இருக்கலாம். So, print success and kudukuren username dot r strip password dot r strip. So, இது வந்து complete ஆயிடுச்சு. So, once நம்ம வந்து ஒரு correct credentials கிடைச்ச உடனே நம்ம வந்து system dot exit பண்ணிடணும். ஸோ ஏன்னா இது வந்து லூப்ல, ஃபார் எக்ஸாம்பிள் தௌசண்ட்ஸ் ஆஃப் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் வச்சிங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்கும். அதாவது சக்ஸஸ் வந்தது நம்மளுக்கு தெரியாது, ஸ்கிரிப்ட் ரன் ஆகினா இருக்கும். ஸோ அதனால தான் ஸோ கரெக்டட் இன்சல் ஸ்கெட்ச் உடனே நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிடுறோம். நான் வந்து ஒரு டைப்போ பண்ணியிருக்கேன் யூசர் நேம்ஸ். ஓகே, நான் சேவ் பண்ணுறேன், ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ சிஹெச் மாட் ப்ளஸ் எக்ஸ் ஃபெயில்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து லாகின் டாட் ஜேஎஸ்பின்னு இருக்குது, அதனால் ஃபெயில். யூசர் நேம் பாஸ்வேர்டு பிரிண்ட் பண்ணியிருக்கோம். நம்ம கரெக்டான யூசர் நேம் பாஸ்வேர்டு என்கவுண்டர் பண்ண உடனே அப்ளிகேஷன் வந்து இங்கே ஏதோ தப்பாக இருக்குது. யூசர் நேம் டாட் ஆர் ஸ்ட்ரிப் பாஸ்வேர்ட். ஓகே, இங்கே நான் காமா கொடுத்துருக்கேன். ஸோ பிஎம் அட்டாக் டாட் பிஐ. ஸோ அந்த கண்டிஷன் நம்ம என்கவுண்டர் பண்ணிட்டோம். ஸோ அதனால் நம்மளுக்கு சக்ஸஸ் அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரிக்வெஸ்ட்டு ரெஸ்பான்ஸு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ 1/s ஒரு ரிக்வெஸ்ட் வந்து ஒரு செகண்டுக்கு தான் சென்ட் ஆகுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் வந்திருக்கு அட்மின் அட்மின்னு. ஸோ இங்கே ஏன் சக்ஸஸ் அட்மின் அட்மின் வந்திருக்குன்னு அந்த கண்டிஷனை நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக டீபக் பண்ணி பார்க்கலாம். டீபக் இல்லை, நான் சும்மா பிரிண்ட் பண்ண போகிறேன். பைத்தன் டீபக்கிங் பற்றி நான் செப்பரேட்டாக வேறு வீடியோவில் கட்டுறேன். ஸோ இங்கே வந்து எல்ஸ் கண்டிஷன் வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு ஹிஸ்ட்ரி டாட் ஹெடர்ஸில். ஸோ பிரிண்ட் ஹிஸ்ட்ரி டாட் ஹெடர்ஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அதோடய கம்ப்ளீட் ஹெடர்ஸ் வந்து இங்கே வருது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் ஹெடர் வந்து பேங்க் மெயின் டாட் ஜிஎஸ்பி இருக்குது. ஆனால் நம்ம வந்து இந்த ராங் ஃபேக்டரில் லாகின் வந்து லாகின் டாட் ஜிஎஸ்பி இருந்துச்சுன்னா ஃபெயில்டு அப்படின்னு பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ லாகின் டாட் ஜிஎஸ்பி இல்லை, அதாவது பேங்க் டாட் மெயின் டாட் ஜிஎஸ்பின்னு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஒரு கரெக்டான க்ரெடென்ஷியல் டிக்கர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணப்படுது. ஸோ நான் இம்பார்ட்டண்ட்டாக இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதாவது ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷனை நீங்கள் அட்டாக் பண்ணும்போது அந்த அப்ளிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதோ, அது மட்டும் இல்லாமல் அதோடைய பேக்எண்ட் அதாவது ப்ரோக்ராமிங் அவங்க எப்படி பண்ணியிருப்பாங்கன்னு நீங்கள் வந்து இதை வந்து அசியூம் பண்ணிக்கணும் எப்பவுமே.
ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேக்கெண்டோட பிஹெச்பி அப்ளிகேஷன் எப்படி எழுதியிருப்பாங்கன்னா, இஃப் யூசர் நேம், அப்புறம் நான் சும்மா ஒரு சூட கோட் தான் எழுதுறேன், கரெக்ட் கோடு கிடையாது இது. ஸோ யூசர் நேம் பாஸ்வேர்ட் இஸ் ஈக்குவல் டு கரெக்டாக இருந்துச்சுன்னா, அதாவது யூசர் நேம் பாஸ்வேர்ட் காம்பினேஷன் கரெக்டாக இருந்துச்சுன்னா ரீடைரக்ட் தான் பண்ணுவாங்க. ஸோ ரீடைரக்ட் வந்து லொக்கேஷன் வந்து யூஸ்வலாக மெயின் டாட் ஜிஎஸ்பி. ஸோ இந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பேங்க் டாட் மெயின் டாட் ஜிஎஸ்பி அப்படிங்கிற அப்ளிகேஷனுக்கு ரீடைரக்ட் பண்ணுறான். சப்போஸ் இன்கரெக்டாக இருந்துச்சுன்னா இத்தை வந்து லாகின் டாட் ஜிஎஸ்பிக்கே ரீடைரக்ட் பண்ணணும். ஸோ இப்படி தான் அதை வந்து கோட் பண்ணியிருக்கான். ஸோ நம்ம இதை வச்சு தான் நம்ம வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் இடத்துல நம்ம வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுறோம். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா அது வந்து லாகின் டாட் ஜிஎஸ்பிக்கு வரும். ஸோ அதை தான் நம்ம வந்து கோட் லெவலில் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் கரெக்டான, அதாவது லாகின் டாட் ஜிஎஸ்பி இல்லாமல் வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து ஒரு கரெக்ட் கண்டிஷன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிட் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் வந்து பண்ணுறோம். ஸோ முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ஸ்லோவாக ரன் ஆகுது. ஒரு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கும் ஒரு ஒரு செகண்ட் தேவைப்படுது. ஸோ இதை வந்து ஸ்பீடப் பண்ணோன்னா த்ரெட்டிங் யூஸ் பண்ணோம். நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதாவது கோபஸ்டர் டூலாக இருக்கட்டும், டபிள்யூஎஃப்எஸ், எந்த டூல்ஸானா இருக்கட்டும், கண்டிப்பாக த்ரெட்டிங் ஆப்ஷன் இருக்கும். அதாவது ஹைஃபன் டி இல்லை ஏதாச்சும் வேறு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் த்ரெட்டை ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ அதே மாதிரி நம்ம ஸ்கிரிப்டை வந்து பூஸ்ட் பண்ணணும்னா, ரொம்ப ஸ்பீடாக ரன் பண்ணோன்னா, ஸோ நம்மளும் த்ரெட்டிங்ஸ் வந்து யூஸ் பண்ணோம். ஸோ இது வந்து மல்டி த்ரெட்டிங், பைத்தன் மல்டி த்ரெட்டிங் அப்படிங்கிற கான்செப்ட் இது. இதை வந்து செப்பரேட் வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ்.